பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலி தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க நம்முடைய பாவங்கள் பலவீனங்கள் குற்றங்களை எண்ணி அதற்காக மன வருந்தி எல்லாம் வல்ல இறைவன் இடத்திலே மன்னிப்ப வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாம் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இறைவா, நாங்கள் உமது திருவிடத்திற்கு பணிந்து ஊழியம் செய்வதில் நிலைத்திருப்போமாக. உமக்கு ஊழியம் செய்யும் மக்களின் தகுதியும் தொகையும் இக்காலத்தில் பெருக செய்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 21 இறை வசனங்கள் 4-9 முடிய. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமையை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாடும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பணமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொல்லிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம், அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீ ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக வேண்டினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொல்லிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும்.
ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும், என் அபயக்குரலை உம்மிடம் வருவதாக. நான் இடுக்கன் உற்ற நாளிலே உமது முகத்தை மறைக்காதீர், உமது செவியை என் பக்கமாக திருப்பியருளும். நான் மன்றாடும் நாளில் இறைவா எனக்கு பதிலளியும். பல்லவி வேற்றினர்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர், பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார், அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார், அவர்களின் மன்றாட்டை அவமதியார். பல்லவி இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்பட்டட்டும். படைக்கப்பட்டவருக்கும் மக்கள் அனைவரையும் புகழட்டும். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலங்களில் நின்று கீழே நோக்கினார். அவர் மின்னுலகிலிருந்து வையகத்தை கண்ணோக்கினார். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார், சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். பல்லவி கிறிஸ்து இவரை கண்டு கொள்கிறவர் அனைவரும் என்றென்றும் மேலை தீர்ப்ப உங்களோடு இருப்பாராக. புயையோவானுடைய செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, உயிருள்ள இறை வார்த்தைகள், 21-30 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் போன பெண் நீங்கள் என்னை தேடுவீர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது, நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்லுகிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ள போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவே தான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றியும் பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு, ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர், நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றார். தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு, இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்றுத்தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லை, நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்பொழுதும் செய்கிறேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலை எல்லாமல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாக அவனுடைய ஜெபியுங்கள். பாரெல்லாம் படைத்தாலும் இறைவா, உப்புரவின் காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நீ கருணை கூர்ந்து எங்கள் குற்றங்களை மன்னித்து தடுமாறும் எங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உடல் வருத்தின வழியாக நீர் எங்கள் துர்க்குணங்களை அடக்குகின்றீர், மனத்தை மேலே எழுப்புகின்றீர். நல்வாழ்வின் பண்புகளையும் அந்த வாழ்வுக்கு ஏற்ற பரிசினையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அளிக்கின்றீர். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையறாது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நெருஞ்சி ஒன்றாக கழித்து சொல்வதாவது: வானக தந்தையே, நிர்மையாகவே பரிசுத்த புனிதத்திற்கெல்லாம் உற்று ஆகவே உம்முடைய தூயாவை பழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவிடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உன் அவருந்தேவின் கிண்ணத்தை எடுத்து நடி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என்று தம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும், இதை நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் மீட்பையும் நினைவுகூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஈச்சிக்கொண்டு எனவே மக்கள் நன்றி கூறுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
இறைவா உலகெங்கும் பரவி இருக்கும் அந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், என்னை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கொண்டருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, இந்த பலியை இணையதளத்தின் வழியாம் தொலைக்காட்சியின் வழியாம் கண்டு ஜபிக்கவிருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிக்கும் என்று ஆடுகின்றோம். இந்த பலியிலே நேரடியாக பங்கெடுக்க முடியாமல் இந்த இணையதளத்தின் வழியாகவும் தொலைக்காட்சி வழியாகவும் பங்கெடுக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் மீதாமே கனிவோடு கண்ணோக்கி அவர்களுக்கு தேவையான எல்லா வளங்களையும் நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்து வழி நடத்துமாறும் என்று ஆடுகின்றோம். சிறப்பாக இன்றைய தினம் 10வது வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதவிருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிக்கும் என்று ஆடுகின்றோம். முதன்முறையாக அரசு பொதுத் தேர்வு எழுதவிருக்கின்ற அவர்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா விதமான தயக்கங்களிலிருந்தும் சோர்வுகளிலிருந்தும் அவர்களை பாதுகாத்து வழிநடத்துமாறும் உற்சாகத்தோடும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் நன்முறையில் இவர்கள் ஒவ்வொருவரும் தேர்வு எழுதவும் இந்த ஒரு வருடம் முழுவதும் இவர்கள் படித்ததை நினைவில் கொண்டு நல்ல முறையில் தேர்வு எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற நீதாமையாரில் புரியுமாறும் என்று ஆடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமணேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்து அன்னை, அவருடைய கணவர் புனித சுசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளே உம்மை வென்று ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் உண்டிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரை தீமை அனைத்தில் விழுந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று எந்த விதமான கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்க பேரின்ப வாழ்வையும் எமிப்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றும் சீடர்களுக்கும் எழுந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தலோட திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் மேல் இருக்கும் ஆயிரம்.
இதோ இறைவனின் செம்மறி இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விடுத கலைக்கு பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே தேவரே என்னுடத்திலிருந்து நான் தகுதியற்றவன் ஆனால் உங்கள் வார்த்தை சொல்லிடம் என் ஆன்மா திருந்தேன். இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படியும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதளித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர
எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த பலியை நிறைவேற்றி அன்னை வழியாக இறைவனின் அருளையும் ஆசிரை பெற்று தந்தவர் அருட்பணியாளர் எட்வர்ட் அவர்கள். தந்தை அவர்கள் திருச்சி மறை மாவட்டம் கீரனூர் பங்கிலிருந்து வந்திருக்கின்றார். எனவே அவரையும் அவரது பங்கையும் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும், தந்தைக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து அவர் வழியாக இந்த மண் உலகிலே இறையாட்சியானது இன்னும் அதிகமாக கட்டி எழுப்பப்பட தந்தைக்காக நாம் தொடர்ந்து நம்முடைய ஜபத்தில் நாம் ஜெபிப்போம். திருப்பலி முடிந்தவுடன் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பு ஆசீர்வாதம் அளிக்கப்படும். எனவே பீடத்திற்கு முன்பாக மாணவ மாணவியர்கள் கூடும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் இறுதி ஜபத்திற்காக எழுந்து நிற்போம். ஜீவிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இத்தனை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று நாங்கள் இதயம் நிறைந்த நன்றி பெருக்கோடு உண்மை மன்றாடுகின்றோம். உமது அருளால் எங்கள் அன்றாட வாழ்க்கை நிகழ்ச்சிகளில் உண்மை மிகுதியாக கண்டுகொள்ளவும் இவ்வாறு விண்ணக குடைகளை அடை தகுதி பெறவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிலும் மகிழ்ச்சியிலும் நம்பிக்கையிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. எங்களை காத்து வழி நடத்தி வருகிற எங்கள் நேச தந்தையே, இது வந்த நாளிலே உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், மக்கள் நன்றி கூறுகிறோம். அன்பு தந்தை இறைவா, இது ஒரு தேர்வுக்காக சிறப்பான்மலை தயாரித்து இது உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளாக இவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மையிலேதான். உமது அருளும் வல்லமையும் ஆசீர்வாதம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நிறைவான வெற்றி உண்டு என்பதை தங்களுடைய வாழ்வில் உணர்ந்து உம்மை தேடி வந்திருக்கின்ற
உம்முடைய பிள்ளைகளாக இவர்கள் ஒவ்வொருவரை நிறைவு ஆசீர்வதித்தருளும். இவர்கள் படித்தவற்றையெல்லாம் நினைவுக்கு கொண்டு வந்து சிறப்பான மொழி தேர்வு எழுதி நிறைய மதிப்பெண்கள் வெற்றி பெற தூய ஆவின் துணியோடு இவர்களை வழி நடத்துவீராக. அன்பு தந்தை இறைவா, தேர்வுக்காக அவர்கள் பயன்படுத்தப்பெறுகின்ற எழுது பொருட்கள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வல்லமையான திருக்கரத்தின் வழியாக அவர்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் உள்ள சுகத்தையும் தருவீராக. படித்தவற்றையெல்லாம் சிறப்பான நினைவுக்கு கொண்டு வந்து தைரியத்தோடு எழுதுவதற்கு தேவையான அருளை பொழிவிராக. அன்பு தந்தையிறைவா, தேர்வு நாட்களெல்லாம் நீர் இவர்களுக்கு துணையாக ஆதரவாக பாதுகாப்பாக அரணாக கொட்டையாக இருப்பிறாக. இது இவர்களோடு சேர்ந்து தேர்வு எழுதவிருக்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவிகளுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வல்லமையான திருக்கரத்தில் வழியாக ஆசீர்வதித்து எல்லா நலமும் வளம் தந்து வழி நடத்துவீராக. அன்பு தந்தை இறைவா, நீர் இவர்களோடு இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இவர்கள் உணர தேவையான ஆசீர்வாதத்தை பொழிந்து தேவையற்ற எண்ணங்கள் சிந்தனைகள் அனைத்திலிருந்து இவர்களை அகற்றி உமது ஆசீர்வாதத்தை நிறைவா பொழுந்து ஒரே மனத்தோடு ஒரே குறிக்கோளை தங்களுடைய உள்ளத்தில் ஏற்று தங்களுடைய வாழ்வின் இலக்கை நிர்ணயிக்க தேவையான ஆசிரியரை வல்லமை பொழிந்து இவர்கள் தேர்விலே நிறைய மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற அணித்துணையாக இருப்பிறாக. தூய ஆவின் அருளும் அன்னையினுடைய ஆசீர்வாதமும் இறைமை கணேசனுடைய பராமரிப்பும் என்றென்று உங்களுக்கு துணையாயிருப்பதாக. எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சாட்சி நாங்களே உங்கள் தோஸ்து தேவையாவிலே திருமழை போலாவே ஊச்சி பெண்கள் தோஸ்து தேவையாவிலே திருமழை போலாவே ஊச்சி துயரமான உலகிலே சொல்லு கோ துயரமான உலகிலே சொல்லு போகும் எங்களை